So first, hair fall எதனால அக்கறாகுது அப்படினு பாத்தீங்கன்னா first females and sorry males and females ல different reasons இருக்குங்க. Hair fall அப்படி எடுத்துட்டாலே ரெண்டு टाइप्स இருக்கு. Scarring னு சொல்லுவோம், scarring alopecia னு சொல்லுவோம், non scarring alopecia னு சொல்லுவோம். Non scarring alopecia தான் வந்து cosmetic-ஆ நம்ம ட்ரீட் பண்ண முடியும். வேற scarring alopecia நம்ம எத்தனை dermatologically ட்ரீட் பண்ணலாம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா scarring alopecia-ன்றது முடி அங்க கொட்டி அந்த இடத்துல வந்து தழும்பாயிடும். வேற non scarring alopecia அதுல முடி தான் கொட்டும், diffuse-ஆ hair fall இருக்கும். அந்த இடத்துல தழும்பாகாது. அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மென்ட்ஸ் கரெக்ட் டைம்ல நம்ம கொடுத்தோம் அப்படினா அந்த இடத்துல ஹேர் growth regrowth ஆகறதுக்கு சான்சஸ் அதிகம். வேற ஸ்காரிங் அலோபேஷியால வந்து சிஸ்டமிக்கலா நீங்க டேப்லெட் ஃபார்ம்ல எடுக்கணும், அந்த இடத்துல எங்க ஸ்கார் ஆகுதோ அங்க வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். சோ அந்த மாதிரி ட்ரீட்மென்ட்ஸ் எடுத்தாதான் நமக்கு ஹேர் regrowthங்கிறது இருக்கும். பிளஸ் இது இந்த நான் ஸ்காரிங் அலோபேஷியா இட்ஸ் ஆக்சுவலி கரெக்ட் டைம்ல பண்ணோம் அப்படினா நம்ம ஈஸியா ட்ரீட் பண்ணிடலாம். வேற மேல்ஸ்ல வந்து மோஸ்ட் காமன்லி अफेக்ட் ஆகிறது அப்படினா ஜெனட்டிக்னு சொல்லலாம், ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியான்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷன் நேம். அதாவது ஜெனட்டிக்கா வர்றது தாத்தா இல்ல தாய் மாமாக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வரக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கும். அந்த எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்ஸ்ல எல்லாமே ஏறும், சைட்ஸ்ல ஏறும் அண்ட் பின்னாடி கிரவுன் ஏரியால வந்து பால்ட் ஆகும். சோ இது எல்லாமே வந்து ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா. அப்போ அது அந்த டைம்ல ஐ மீன் இந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோனோட ஆக்ஷன்ஸ் தான் ஆக்ஷன்ஸ்னால பிளட் சப்ளை அண்ட் நியூட்ரியன்ட் சப்ளை வந்து ப்ராப்பரா முடி வேருக்கு வந்து ரீச் ஆகாது. சோ அதனால தான் மேல்ஸ்ல வந்து अफेக்ட் ஆகும். வேற ஃபெமேல்ஸ்ல பாத்தீங்க அப்படினா ஃபெமேல் திண்ணிங்னு சொல்லுவோம், ஃபெமேல் பேட்டர்ன் திண்ணிங்னு சொல்லுவோம். அது எதனால அப்படினு பாத்தீங்கனா அதுவும் அகைன் ஹார்மோனல் இம்பாலன்சஸ் இருக்கலாம், இல்ல நம்ம ஃபெமேல்ஸ் வந்து மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் இருக்கறனால அனீமிக்கா இருக்கலாம். சோ ஃபுட் வந்து ப்ராப்பரா நியூட்ரியன்ட்ஸ் வந்து டெஃபிஷியன்ஸா இருந்ததுன்னா ப்ராப்பர் நியூட்ரியன்ட்ஸ் எடுக்கல அப்படினா அதனால இருக்கலாம். சோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் லைக் போஸ்ட் பிரெக்னன்சி வரும் அண்ட் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு பிளட் லாஸ் ஆயிருந்தது அப்படின்னா அதனால. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு ஹேர் ஃபாலுக்கு. ஸோ ஒரு முடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மூணு ஸ்டேஜஸை கடந்து வரும். ஃபர்ஸ்ட் அனா ஃபேஸ் விச் இஸ் ஆக்சுவலி கால்ட் இஸ் க்ரோயிங் ஃபேஸ், அடுத்து வந்து ரெஸ்ட் ஃபேஸ் அண்ட் லாஸ்ட் வந்து டீரோ ஃபேஸ் ஃபாலிங் ஃபேஸ் சரிங்களா. ஸோ அனா ஃபேஸ்ல வந்து முடி வந்து க்ரோ ஆகும் அண்ட் ரெஸ்ட் ஃபேஸ்ல ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு வந்து இட் ஓன்ட் க்ரோ, அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கும். அண்ட் டீரோ ஃபேஸ்ல அந்த முடி வந்து உதிர ஆரம்பிச்சிடும். சோ ஒரு முடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மூணு சைக்கிளையும் அண்டர்கோ ஆகும். டீரோ ஃபேஸ்ல வரப்பவே வந்து கீழ இருந்து முடி வேறிருந்து இன்னொரு முடி வளர ஆரம்பிச்சிடும். அது கீழ இருக்கிற முடி வளரல அப்படின்னாதான் நம்மளுக்கு வந்து அந்த திண்ணிங் அண்ட் பால்ட் ஆகுறது அது எல்லாமே இருக்கும். சோ ஏஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் அபவ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்சிமம் ஹேர் ஃபால் இருக்கும். அண்ட் பிலோ 18 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கலாம். 18 இயர்ஸ் அபவ் தான் வந்து வாட் ஆக்சுவலி நம்ம ஹேர் ஃபால் அப்படின்றத நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் சரிங்களா. சோ டயட்ல அப்படின்னு வந்தோம் அப்படின்னா டயட்ரி மாடிபிகேஷன்ஸ் கொஞ்சம் பண்ணணும். அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், கிளைசிமிக் ஃபுட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, டேட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க, அப்புறம் வாரத்துல மூணு நாள் வந்து கீரை வகைகள் ஆட் பண்ணிக்கோங்க, அடுத்து மினிமம் 2-3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. சோ இந்த மாதிரி மைல்டா வந்து டயட்ரி சேஞ்சஸ் பண்றப்போ கண்டிப்பா யூ ஹேவ் அ கிரேட் இம்பாக்ட் ஆன் யுவர் ஹெல்த். டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது இட்ஸ் பேசிக்கலி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான், ஃபங்கஸ்ன்றது ஒரு கிருமி தான் சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம ஹேர் ஃபாலிக்கல், நான் வந்து முடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கும், ஹேர் ஃபாலிக்கல் அண்ட் ஹேர் ஷாஃப்ட். ஹேர் ஃபாலிக்கல்ங்கிறது ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற முடி, வேறு ஹேர் ஷாஃப்ட்ங்கிறது வெளியில தெரியற கருப்பு முடி. அப்போ இந்த டேண்ட்ரஃப் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹேர் ஃபாலிக்கலுக்கு மேலே லேயர் பை லேயர் அக்யூமுலேட் ஆகி ஹேர் ஃபாலிக்கல் வந்து ப்ராப்பரா சத்து வந்து ஹேர் ஷாஃப்ட்க்கு ரீச் ஆகாது. அப்ப என்ன ஆகும், ஹேர் ஷாஃப்ட் வந்து உதிந்துடும் சரிங்களா. சோ இதுதான் வந்து டேண்ட்ரஃப்னு சொல்லுவோம். இது எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணலாம், ட்ரீட்மென்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 days ஒன்ஸ் வந்து நல்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிருந்தோம். டேண்ட்ரஃப் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா டூ மச் ஆயிலியா ஸ்கால்ப வந்து தலையில இருக்க ஸ்கின் டூ மச் ஆயிலியா நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரும். வேற ரொம்ப ட்ரையா மெயின்டைன் பண்ணாலும் நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வரும். சோ அதை வந்து 2 days ஒன்ஸ் நல்லா நைட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் வச்சு வாஷ் பண்ணிருக்கோம். சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பிஆர்பின்னு சொல்லுவோம், பிளேட்டலெட்ஸ் பிளாஸ்மான்னு சொல்லுவோம், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, அது இல்லாம க்ரோத் ஃபேக்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ங்க. பெரிஸ் பிஆர்பி க்ரோத் ஃபேக்டர் ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாமே வந்து க்ரோத் ஃபேக்டர் ஸ்டெம் செல்ஸ் டுகெதரா மீசோ ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் டைப்ஸ் இருக்கும். சோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டும் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து PRP ட்ரீட்மென்ட்ஸ் யாருக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா முடி வேர் வந்து இருந்தது அப்படினா ஹேர் ஃபாலிக்கிள் உயிரோட இருந்தது அப்படினா அங்க வந்து நம்ம PRP பண்றப்போ நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சரிங்களா வேற முடி வேர் இல்ல அந்த இடத்துல வந்து ஷைனி அப்பியரன்ஸ் ஆயிருச்சு முடி வேரும் வந்து ஒரு கால கட்டத்துல அதுவும் வந்து இறக்க ஆரம்பிச்சோம் சரியா அப்ப அது இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஷைனி அப்பியரன்ஸ் வரும் சோ அந்த டைம்ல ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் ஓகே சோ வாட் இஸ் PRP அப்படினு கேட்டிங்கனா இட் இஸ் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா நம்ம கையில இருந்து ஒரு 8 to 10 ml blood எடுப்போம் blood எடுத்து அத process பண்ணி அந்த bloodல இருக்கிற plasma அப்படிங்கற growth factors மட்டும் தனியா எடுத்து scalpல injections கொடுப்போம் insulin syringe இருக்கு இல்லையா sugar patients எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க diabetic அந்த insulinல load பண்ணி scalpல inject பண்ணுவோம் so this is PRP whereas growth factors stem cells meso treatments ஒண்ணு இல்லீங்களா அதெல்லாம் என்னன்னா ready made injections இருக்கும் so அதெல்லாம் same procedure but PRPல blood withdraw பண்ணி பண்ணுவோம் whereas mesotherapyல ready made injections இருக்கும் ஓகே ரெடி மேட் சொல்யூஷன்ஸ் இருக்கும் ஓகே வேர்ஸ் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படினா நம்ம காதுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா அந்த ஒரு பேண்ட் एक्चुअली நீங்க பெரிய தாத்தா அவங்களை எல்லாம் பாத்துるீங்க ஹோல் முடியுமே வந்து கொட்டிரும் பட் காதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு பேண்ட் மட்டும் அப்படியே இருக்கும் இல்லையா சோ அந்த முடியை எடுத்து நம்ம எங்க பால்டா இருக்கோ அங்க வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணப் போறோம் ஏன் அந்த முடி அப்படினு கேட்டிங்கனா நான் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேசியா அப்படினா அதுல வந்து டெஸ்டோஸ்டரோன் அப்படிங்கற ஹார்மோன்ஸோட ஆக்சன் தான் சொல்றேன் இல்லையா சோ இந்த காதுக்கு பின்னாடி இருக்கிற முடியில இந்த டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நேச்சுரலாவே இட்ஸ் एक्चुअली வெரி லோ அப்ப நம்ம அங்க இருக்கிற முடி எடுத்து இங்க இம்ப்ளான்ட் பண்றப்போ அந்த ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய ஹேர் ஃபால் வந்து இட் வுட் ஹேப்பன் அப்ப அதுக்கு மேல வந்து நம்ம டாண்ட்ரஃப் இல்லாம நல்ல சத்துள்ள டைட்டிங் மாடிஃபிகேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா யூ வோன்ட் ஹேவ் எனி ஹேர் ஃபால் ஃபர்தர்